தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குடியிருக்க சபையார் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர் பகுதியில் கூடியிருக்கிற சபையார் அடியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். சகோதரர் என்னை குறித்து சொன்னார், ஒரு சின்ன விஷயத்தையும் என்னை குறித்து நான் சொல்லிடுறேன். பெரம்பூர் பகுதியிலே ஏறக்குறைய 37 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்த அன்பான சகோதரர் ஏசையன் அவர்கள் எங்களுக்கு ஆசிரியராக இருந்து வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து சபை எப்படி நடத்த வேண்டும், சபை மக்கள் மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதான அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாலும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கை கொண்டு நாள் வரையிலும் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் சொன்னது போல கடந்த ஆண்டு எங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் வேத வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்தார். அந்த ஆண்டு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி ஒரு ஆவிக்குரிய சிநேகம் கிடைத்திருக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, நான் வேலை நிமித்தமாக மதுரைக்கு வந்திருந்தேன். நான் ஒரு முழு நேர ஊழியக்காரன் கிடையாது, நான் கார்பெண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் பார்த்துருக்குறேன். அப்படி வேலைக்காக மதுரைக்கு வரும்பொழுது ஐயா வந்து ஒரு புக் ரெடி பண்ணியிருக்காருங்க, குவஸ்டின் ஆன்சர் புக்கு. அது குறித்து நான் ஐயாட்ட பேசுகிறப்போ சார், நான் நேரிலே முடிஞ்சால் வந்து வாங்கிக்கிறேன் பிரதர்னு சொன்னேன். சரி வாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த அதுக்கு அடுத்த நாளே சார் ஒரு மதன் அவர்கள் ஃபோன் பண்ணி பிரதர் நீங்கள் செய்தி கொடுக்குற மாதிரியே வாங்கன்னு சொன்னார். சரி, தேவன் கொடுக்குற வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அப்படியான ஒரு சிந்தையோடு ஒரு சின்ன செய்தியை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்கும்படி கிறிஸ்துக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கதான தேவனுடைய ஆலோசனை நற்கிரியை அல்லது நன்மை, நற்கிரியை அல்லது நன்மை. நான் அப்படியே யோசித்துட்டு இருந்தேன். ஆனால் வேத வசனம் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, பிரசங்கிக்கிறதான நேரத்தில் என்ன பிரதர் வேத வாசிக்க சொல்லலாம்னு கேட்பாங்க. அந்த பிரசங்கத்திலேருந்து ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி அதை வாசி சொன்னால் அந்த பிரசங்கத்துக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குறேன், கரெக்டாக அந்த யாக்கோபு 1 அதிகாரத்தை வாசிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை வேண்டுமோ அது தேவன் எப்படி ஆகிலும் யார் மூலமாவது அது தெரியப்படுத்துவார். உழைக்கார் சொன்னாரு, நான் இங்க வருவனோ வரமாட்டேனோன்னு எனக்கே தெரியாம இருந்தது, ஆனா இன்னைக்கு வந்துட்டாருங்க. எனக்கு நைட்டு தான் பிரதர் சொன்னாரு, பிரதரும் வந்துட்டாரு. நான் கேட்டேன், அப்ப பிரதரே பேச சொல்லுங்க, அவர் மெசேஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் கேட்கிறேன், இல்ல இல்ல உங்களதான் பேச சொல்லியிருக்காரு சொன்னேன். அப்போ தேவன் நமக்கு இன்னைக்கு என்ன வெளிப்படுத்தணும்னு சித்தம் இருக்குதோ அது எப்படி ஆகணும் வெளிப்பட மாத்தவே யாராலையும் முடியாதுங்க. நீங்க யாராவது நினைச்சு பார்த்துப்பீங்க, சென்னையிலேருந்து ஒரு சகோதரர் மதுரைக்கு வருவார், மதுரையிலேருந்து அவர் இன்னைக்கு நாகர்கோவிலுக்கு வருவார், இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட மெசேஜ் கொடுப்பார், யாருக்காக தெரியுமா, எனக்கே கூட தெரியாதுங்க. ஆனால் தேவன் அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காரியத்தை அடியே மூலமாக உங்களுக்கு என்ன வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறார் அதை நீங்கள் தயவு செய்து சற்று நேரம் கவனமாக கேட்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் வாசித்தால அது யாக்கோபு 1 அதிகாரத்தில் 17 வாசிக்கும் போது நன்மையான எந்த இவம் என்று வாசிக்கிறோம். ஒரு நன்மை என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது அல்லது தேவனாலதான் வரும். தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது தேவனாலதான் வரும். நன்மை வந்து யாரால கிடைக்கும், தேவனால மாத்திரம்தான் கிடைக்கும். ஒருவேளை கெட்டது வந்து மனுஷனால கிடைக்கும், பிசாசுனால கிடைக்கும், இந்த உலக மக்களால கிடைக்கும். ஆனா நன்மையான காரியம் யாருத்திலிருந்து மாத்திரம் தான் கிடைக்கும், அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் கிடைக்கும். பிரியமானவர்கள், அப்போ நன்மையான ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும், நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும், நன்மை செய்யணும் இல்ல நற்கிரிகளை செய்யணும். வாங்கிறது பலனா இருக்கும், கொடுக்கறது தண்டனையா இருக்கக்கூடாது. வாங்குவது பலனா இருக்கும் பொழுது கொடுப்பது நற்கிரியா இருக்கணும், அல்லது அதுவும் பலனாக தான் இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இருந்த பெருமையா சொல்லுவோம், கிறிஸ்தவ சபையா இருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்கள் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு சரித்திரம் அல்லது ஒரு கதை அப்படின்னு வாசிச்சு கடந்து போகாம அதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்றதான அந்த உணர்வு அல்லது அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ அந்த நன்மை அல்லது நற்கிரியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் பொழுது
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் பொழுது யார் மகிழ்படுவாருங்க? நாம் நன்மை செய்கிறோம் அல்லது நக்கீரிகள் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல யார் மகிழ்படுறதுங்க? தேவன் மகிழ்படுவார். என்ன சொல்லுவாங்க டக்குன்னு? உங்க கிறிஸ்தவங்க, நம்ம பேர் அவங்களுக்கு தெரியாது, ஆனா என்ன சொல்றாங்க டக்குன்னு? உங்க கிறிஸ்தவங்க உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு உண்மையான காரியங்களை செய்யறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மகிழ்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மகிழ்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் மகிழ்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நற்கிரிகளை வேதத்துல நம்ம நிறைய இடத்துல வாசிக்க நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. பழைய பாட்டுல இருந்து ஒரே ஒரு மனுஷரை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வேதத்திலிருந்து பிரசங்கி 11:1 பிரசங்கி 11:1 இங்க நாம் வாசித்தோம், உன் ஆதாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அதாவது ரெண்டு காரியத்தை தசத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு இருக்கிறதான ஆதாரம் என்று சொன்னால் நன்மையான எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதத்தை தண்ணி மேல போடுவோம், உடனே பலன் கிடைக்கணுமா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். 8 மணி ஜெபம் பண்ண, 8:30 தேவன் நன்மை கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுக்கலையே. அவரு 8:30 ஜெபம் பண்ண, 9 மணிக்கே நன்மை கிடைக்கலையே. நைட்டு ஜெபம் பண்ண, காலையில நன்மை நிறைஞ்சிட்டு பார்த்தா நிறையலையே. ஆனால் இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்க ஆதாரத்தை தண்ணீர் மேல போடு, எப்ப பலன் கிடைக்கும்? நாளைக்குன்னு சொன்னாரா? அடுத்த நிமிஷம்னு சொன்னாரா? அடுத்த மணி நேரம்னு சொன்னாரா? அநேக நாட்களுக்கு பின்பாடுதான் அது பலன் கொடுக்கும். ஒருவேளை இந்த உலகத்துல பலனே கிடைக்கலங்க, நான் செய்த நன்மையான காரியத்துக்காக நற்கிரியலுக்காக எனக்கு பலனே கிடைக்கல, பரவாயில்ல, எனக்கு நித்தியம் கிடைக்க போதில்ல. அதுதாங்க, அநேக நாட்களுக்கு பின்பாடு அது பலன் கிடைக்கல. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நிலையானதா இல்லையே, அது எத்தனை நம்மோடு இருக்கும், எவ்வளவு நேரம் நம்மோடு இருக்கும், அது நிலையானது இல்லைங்க, அது ஒரு நிரந்தரமானது இல்லை. அப்ப அநேக நாட்டுக்கு பிற்பாடு பலன் கொடுக்கும் அந்த சிந்தையோடுதான் இருக்கணும் ஒரு கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நான் நல்லதை செஞ்சுட்டேன், எனக்கு நாளைக்கே நன்மைக்கு கிடைக்கணும், நிச்சயமா வாய்ப்பு இல்லை. தெரியுமா, ஒருவேளை தேவனுடைய சித்தம் ஒருவேளை கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்கும், நம்ம அதையும் தடுக்க முடியாது. ஒருவேளை தாமதம் ஆனாலும் ஏன் என்று நம்மால கேள்வி கேட்க முடியாது. விசுவாச தகப்பல் ஆபிரகாம் குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தாரு, உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி உடனே கொடுத்துட்டாரா? எத்தனை வருஷம் காக்க வச்சாருங்க? 25 ஆண்டுகள் கழித்துதான் அந்த புத்திர பாக்கியத்தையே தேவன் கொடுத்தார். அப்போ உன் ஆதாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பார். அடுத்த ஒரு வசனத்தில் அதிலே வாசிக்கும் பொழுது, ஏசையா 32:20 வாசிக்கும் பொழுது, ஏசையா 32:20 இடத்துல விதைய விதைக்கணும்னு சொன்னா அப்பதான் அது முளைச்சி பலனை கொடுக்கும். அல்லது கற்பாறை மேலோ தண்ணி இல்லாத இடத்துலயோ முள் இருந்த இடத்துலயோ ஒரு விதைய போட்டோம்னு சொன்னா அது பலனை கொடுக்குமா? கொடுக்காது. நீர் பலம் பொருந்திய இடத்துல விதைய போட்டாதான், அது தண்ணியில இருந்தாலும் தண்ணி வத்தின உடனே காஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, அடுத்து அது விளைந்து அதுக்கு என்ன பலன், நம்ம என்ன விதைய விதைச்சோமோ அதுக்கு ஏற்ற பலனை நமக்கு அது கொடுக்கும். அது எப்ப கொடுக்கும்? தண்ணி காஞ்சாதான் கொடுக்கும். தண்ணியிலே செடி வருமா? எல்லா செடியும் தண்ணியிலே வருமானா? நிச்சயமா வராது. ஒரு சில செடி தான் தண்ணிக்குள்ளவே வளரும். ஒரு 90% செடிகள் எல்லாமே தண்ணி வற்றினாதான் அது முளைக்கும் அல்லது பலனை கொடுக்கும். அப்ப நீர் வளம் பொருந்திய ஒரு இடத்துல நாம் விதைய விதைக்கணும். அதாவது இது வசனத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம், வேத வசனம் எல்லாருக்கிட்டே சொன்னா அதை ஏத்துக்கிறாங்களா? நல்ல மனசு யாருக்கு இருக்குதோ, கிரகித்துக் கொள்ளக்கூடிய சிந்தை யாருக்கு இருக்குதோ, அவங்கதான் அதை கேட்டு சபையில தன்னை அங்கமாக மாற்றிக் கொள்கிறார்கள். நீர் வளம் பொருந்திய இடத்துல நீ விதைய விதைக்க வேண்டும். எதிர்ச்சிட்டு தேவன் எப்ப பலன் கொடுக்கிறாருன்ற, அதாவது தேவனை நோக்கி தான் காத்திருக்கணும். பிரியமானது, தேவன் எப்ப கொடுக்கிறாரோ அது அவருடைய சித்தம்,
தேவன் எப்ப கொடுக்கிறாரோ அது அவருடைய சித்தம் என்றுதானே. அந்த எண்ணியோடு எந்த அந்த எண்ணத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் ஏற்ற வேளையிலே நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்கள், அப்போ பிரசங்கி 17:1 வாசிக்கும் பொழுது ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அதன் பலனை காண்பாய். அந்த பலன் எப்படியாக நாம் அதை எப்படியெல்லாம் போடணும், அதாவது நீதிமொழி 19:17 வாசிக்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் கொடுத்ததை அவர் விட்டுவாரா? நான் எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டேங்க, எனக்கு நன்மையே நடக்கல. நான் எவ்வளவோ நற்கரிகளை செய்து பார்த்திருக்கிறேன், எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாகவே இருக்குது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிச்சயமா தேவன் நம்ம கிட்ட கடங்காரா இருக்க மாட்டாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எப்ப நாம் நினைக்கலாம், எப்ப நான் அவருக்கு கொடுத்தேன், நான் காணிக்க போட்டேன்னு உடனே சொல்லுவோம். காணிக்க தேவன் எடுத்துட்டு போறாரு. வந்து நாம சேர்க்கிறதா இருந்த தர்ம பணமானது நம்முடைய ஊழியத்துக்கென்றுதான், ஊழியக்காரர்களுக்கென்று அல்லது சபையுடைய காரியங்களுக்கென்றுதான் பயன்படுத்தும். தேவனுக்கு எடுத்து தேவன் வந்து எடுத்துட்டு போறாரா? அப்போ இங்க என்ன வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் அவர் திரும்ப கொடுத்துருவாருங்க. அவர் வச்சுக்க மாட்டாரு, ஆனா அவர் எப்ப கொடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப கொடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்றபடி நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே பிரசங்கி 11:6 வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 11:6 வாசிக்கும் பொழுது, காலையில உன் விதைய விதை, மாலையில உன் கையை நிகழ விடாது, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ. ஏதாவது தெரியுமா நமக்கு, விதைக்கிற விதையெல்லாம் முளைச்சிருதா? சொல்லப்படுகிற வேத வசனங்கள்லாம் பிரிய செய்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுகிறார்களா? எது நடக்குமோ யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எது நடக்குமோ யாருக்குமே தெரியாது. அப்ப நாம் என்ன செய்யணும், நம்முடைய நற்கரிகளை அல்லது நம்முடைய நன்மைகளை நாம் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். மனசில் நினைச்சா அதை செஞ்சிடணும். அப்படி செய்ததான ஒரு மனிதரை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அநேகமா ஊழியர் மூலமா நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேட்கலன்னு சொன்னார், இந்த நாளிலே அதை கேட்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். 2 Samuel 17:27 எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Samuel 17:27 ஒரு மூன்று நபர்களை குறித்து வாசிக்கிறோம். அதாவது சோபி, மாகி, பர்சிலா. இந்த மூணு பேரும் என்ன செஞ்சாங்க, அதாவது அதுக்கு முன்பதாக அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, தாவீது வந்து தன்னுடைய சொந்த குமாரனால அப்சலேயா மூலமாக ராஜ்யத்தில் வந்த பிரச்சனைனால என்ன பண்றாருங்க, ராஜ்யத்து சாணத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. மகனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. தேசத்தை விட்டு ஓடினவருக்கு எல்லாம் கிடைச்சிருமா? சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இருக்க இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இதை தெரிஞ்சதான இந்த மூன்று நபர்களும் அதுல குறிப்பா அந்த பர்சிலா என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், மெத்தைகளையும் கலகங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாகோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் தென்னையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழைப்பும் தவணமா இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். இந்த இடத்துல யாராவது அவனுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு படிக்கிறோமா? தாவீது இப்படி போயிட்டு இருக்கிறாரு, யாராவது போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணுங்க, சாப்பிட பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, படுக்கிறதுக்கு பாய் இல்லை, இழைப்பாரத்துக்கு அவங்க யாராவது இந்த இடத்துல கட்டளை, அவங்க மூன்று பேருக்கு கட்டளை கொடுத்தாருன்ற எங்க படிக்கிறோமா?
படிக்குது. அவர் கேள்விப்படுறாரு, ஐயோ ராஜா போய்கிட்டு இருக்காரு, அவருடைய மகனுக்கே பயந்து இப்படி வனாந்தரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. கேள்விப்படுறாரு, கேள்விப்பட்டு எவ்வளவு உச்சிதமான பொருள் பாருங்க. அதுல படிக்கிறதான அந்த வார்த்தை பாருங்க, ஏதாவது தரம் குறைந்ததான ஒரு வார்த்தை படிக்க முடியுதா பாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம், அதாவது எவ்வளவு அதாவது ஒரு மேன்மையான எண்ணம் பாருங்க. ஒரு ராஜா எதை கொடுத்தா சாப்பிடுவாரு, ஒரு ராஜா அவர் சுகபோகமா வாழ்ந்திருப்பார் அரண்மனையில, அவங்க எந்த அளவுக்கு யோசித்திருக்கிறாங்க பாருங்க. பாய் கொடுத்தாரு அல்லது விருப்புகள் கொடுத்தாங்களோ படிக்கலாங்க. என்ன படிக்கிறான்? மெத்தைகள். என்ன படிக்கிறான்? மெத்தைகள். பயிர், பயிர்ன்றது ரொம்ப 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 காஸ்ட்லியான பொருளுங்க அதெல்லாம். ஆடுகள், பால் தட்டிகள், எவ்வளவு ஆசீர்வாதம். அப்போ ஒரு அந்த நாம் செய்கிற நற்கிரைகள் இப்படி மேன்மையானதாக இருக்கிறதா? சரிதான், நாம் யோசிக்கணும். எதை சொல்லிட்டாங்கப்பா நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மீந்து இருக்கு பாத்தீங்களா, அது கொடுக்கறது, அல்லது எனக்கு தேவையெல்லாம் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் கையில காசு இருக்கு அதை கொடுக்கறது அப்படின்னு அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல ஒதுக்கி வச்சு அதை எடுத்துக்க கொடுத்தாலும் விதத்துல படிக்க முடியும். நல்ல பொருள் அது கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, தாவீதுக்கு கொடுக்கறாங்க பிரியமானவர்களே. சரி, கொடுத்துட்டாங்க. அடுத்து 17:28 வாசி மன்னிக்கணும், அப்படியே 19 திருத்திக்கிங்க, 31 வாசிங்க. கிலியத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்சலோம் போர்ல செத்து போறாரு, ராஜா மறுபடியும் வராரு எருசலேம். தாவீது மறுபடியும் எருசலேமுக்கு வராரு. இதை கேள்விப்பட்ட மறுபடியும் அந்த பர்சிலா, ஐயோ ராஜா திரும்பி போறாரு, போயிட்டு என்ன பண்ணலாம், வழி அனுப்பணும். நாம் கூட என்ன பண்றோம், நமக்கு நெருங்கின சொந்தங்களோ அல்லது நம்முடைய பெற்றோரோ யாரோ ஒருத்தர் வந்தான்னா வீட்டில் இருந்துட்டு அவங்க கிளம்பு சொன்னா போயிட்டு வாங்கன்னு யாராவது சொல்றோமா? இல்லை. சில பேர் வாசல் வரைக்கும் போவோம், சில பேர் தெரு வரைக்கும் போவோம், சில பேர் பஸ் ஸ்டாண்டுக்கே போகிறவங்க எல்லாம் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம், சில ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறோம். ஏன்னா அது அன்பு அல்லது அது மரியாதை. ஒரு அன்பு, ஒரு மரியாதை. அந்த மரியாதையை அந்த பர்சிலால் செய்தார் பிரியமானவர்கள். அவர் யாரா இருக்கிறாருன்னா, அடுத்த வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமான வசனங்க. அந்த 32 வசனம் வாசிங்க பிரதர். பர்சிலா 80 சென்ற, நாம எல்லாம் நன்மை செய்யறது என்ன பண்றாங்க, என்ன பிரத எவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க. என்ன வயசு அவருக்கு? 80 கூட போடலங்க. அது முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா, கிழவனா இருந்தான். அப்ப நன்மை செய்வதற்கு நற்கிரிகளை செய்வதற்கு வயது ஒரு டார்கெட் இருக்கா? இந்த வயசுலதான் நன்மை செய்யணும், நற்கிரிகளை செய்யணும், எப்போனாலும் செய்யலாம். 80 கிழவனா இருந்தான், ராஜா மக்னாமிலே தங்கிருக்கு மட்டும் அவனே. என்ன பெரிய ஆச்சரியம் பாரு, ஒரு ராஜாவை பராமரிக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் ஒரு கேவலுக்கு கிடைத்தது பிரியமானவர்களே. 80 கேவலுக்கு கிடைத்தது, அவனை பராமரித்து வந்தான். எத்தனை பேர் நம்முடைய ஊழியக்காரரையோ அல்லது நம்ம சார்ந்த துறையில பராமரிக்கணும்னு நினைக்கிறோம், நம்முடைய பெற்றோர்களை பராமரிக்கணும்னு நினைக்க நினைப்போம் என்று சொன்னால் தேவத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்கள். இந்த பராமரிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. அந்த பர்சிலாவுக்கு தெரியும் ராஜா எப்படி இருந்தாரு, எப்படி வாழ்ந்தவர். இன்னைக்கு அவருடைய மகனால இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, வனாந்தரத்திலையும் மலைகளிலையும் வெயிலும் மழையிலும் காட்டிலையும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னால முடிஞ்சது, அவர் கொஞ்சம் ஆகாரம் படுக்க மெத்த ஏதோ கொஞ்சம் பெயர்களை கொடுத்துருக்கேன். அவரோடு கூட இருந்து அவருக்கு என்ன வேணுமோ பராமரிப்புன்னு சொன்னா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பராமரித்து வந்தான், உடனே அவன் மகா பெரிய. அடுத்த காரியம், அவர் யாருங்க? ஒரு சின்ன மனுஷன், ஊர்ல ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலைங்க, ஒரு மகா பெரிய மனுஷனா இருந்தார். அவ்வளவு பெரிய இருக்கு, எப்படி இந்த எண்ணம் வந்தது? நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி,
உலகத்துக்குரிய ஞானமாக இருந்தாலும் சரி, ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவன் கொடுத்ததுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்து என்னால் யாரையாவது பராமரிக்க முடியும், யாரோட தேவைகளால் சந்திக்க முடியும்னு சொன்னால் அதை செய்ய நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பழகிக்கொள்ள வேண்டும். முக்கியமான அந்த பரிசீலா அதை செய்தார். அந்த பரிசீலா 80 வயது கிழவன் அதை செய்தார். பிரியமான இப்ப ராஜா திரும்பி போறாருங்க, அதாவது மறுமா ராஜபாரத்துக்கு போறாரு. அந்த 33வது வசனத்துல வாசிக்கும் போது ராஜா பரிசீலாவை நோக்கி, என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை எண்ணத்தில் வைத்து பலன் கிடைச்சிருச்சா? அங்க அவர் பராமரிச்சாரு ராஜாவை. இங்க சொல்றாரு, என் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கியப்பா, என் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறியே, இந்த 80 வயசு கிழவனா இருந்த என் குடும்பம் வரிய, என்ன வழி அனுப்புன்னு சொல்லிட்டு என் குடும்பம் வரிய வந்துடு, என் கூட நான் உன்ன பாத்துக்கிறேன். எருசலேம்ல நான் நீ இவ்வளவு என்ன பார்த்துக்கிட்ட, என்னுடைய தேவையை சந்தித்த, நீ நன்மையான காரியத்தை எனக்கு செய்த, நீ இப்போ என் கூட நான் உன்ன பாத்துக்கிறேன். நாம் என்ன சொல்லுவோம், ஒரு ராஜா நம்மளை கூப்பிடாருன்னா என்ன பண்ணுவான், வா பெரிய லக்குப்பா நமக்கு, நான் போய் ராஜா வீட்லயே நான் போயிருக்க போறேன், யார் வீட்டுல இருக்க போறேன், நான் போயிட்டு ராஜா வீட்லயே இருக்க போறேன் அப்படிதான் நினைப்போம். பரிசுலா கூட அப்படிதான் பண்ணிருப்பாரு, ஒருவேளை அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா அந்த 80 வயது கிழவன் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து வாசிக்கும் போது பரிசீலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுஸ் நாட்கள், நான் எப்ப சத்துருன்னு எனக்கே தெரியாது, இப்ப எனக்கு ராஜா வாழ்க்கை, அதான் அதை சொல்லாம சொல்றாரு, 80 வயசு ஆயிடுச்சு எனக்கு, எப்ப இந்த உலகத்து விட்டு போகணும்னு எனக்கே தெரியாது, இப்ப எனக்கு ராஜா வாழ்க்கை. சில முதியவர்கள் அதாவது தவறா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், சில முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி என் வாலிப வயசுல இருந்தனும், நான் எப்ப சம்பாதிக்கிறப்ப எப்படி இருந்தனும், அதே மாதிரி நான் சாகர வரைக்கும் இருக்கணும், நடக்குமா? அப்ப நம்மளுடைய மனதை நாம் என்ன பண்ணோம், முதியவர்கள் பக்குவப்படுத்தின, வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதான், என்ன கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு ஒரு ஓரமா எடுத்துட்டு போகணும், கத்திர போய் எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம், இப்படி ஒரு பக்குவம் வரணும். அந்த பரிசு நான் 80 வயசு கேவன் ஆயிட்டேன், இனிமேல் நான் வந்து நான் என்ன செய்ய போறேன், அந்த அரண்மனையில வந்து நான் என்ன செய்ய போறேன் சொல்ல பாருங்க. அப்போது இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இன்னும் நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ, புசிக்கிறதும் குடிக்கிறதும் உங்க அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ, சங்கீதக்காரர் சங்கீதக்காரனுடைய சத்தத்தை இனி கேட்டு கூடுமோ, உமது அடியனாக நான் இனி ராஜாவுக்கும் என் ஆண்டவருக்கும் பாரமா இருக்க வேண்டியது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்க எதுக்குங்க உங்களுக்கு வேற இந்த நேரத்துல வந்து பாரமா இருந்துட்டு, நீங்க போய் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, உங்க வேலையை பார்க்கணும், நீங்க நாட்டை பார்த்துக்கணும், இதை விட்டுட்டு என்ன கொண்டு போய் பராமரிக்கிறது, உங்களுக்கு எது தேவையில்லாத பாரம், நீங்க போயிட்டு வாங்க ஐயா சொல்லாம சொல்றாரு, நீங்க போங்க ஐயா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் வந்து அங்க என்ன சாப்பிட போறேன், நான் என்ன பாட்டு கேட்க போறேன், என்ன சந்தோஷமா இருக்க போறேன், ஒன்றும் கிடையாது, நான் ஒரு கிழவன். அந்த கிழவனுக்குள்ளும் ஒரு உணர்வு இருந்ததுங்க, என்னதுங்க, நற்கிரிகளை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், உன் ஆகாரத்தை நீ தண்ணீர் மேல போடு, அது பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அதை குறித்து யோசிக்கல. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கணும், யாரோ ஒருத்தர், குறிப்பா விசுவாச குடும்பத்தாருன்னு சொன்னா அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும், அது அநேக நாட்களுக்கு பின்பு நிச்சயமா பலனை கொடுக்க முடியுமா. ராஜா போறப்போ மகனாலே வந்து போறப்போ இந்த பரிசீலா அந்த 3 நபர்களும் உதவி செய்தார். மறுமா திரும்பி வரப்ப ராஜா பார்த்துட்டு கூப்பிடுறாரு, நீ பாபா என் கூட வா, நான் உன்ன பார்த்துக்கிறேன், வேண்டாம் நீ உங்களுக்கு நிறைய, நான் எதுக்கு உங்களுக்கு பாரம், நான் எதுக்கு உங்களுக்கு பாரம், நீங்க உங்க வேலையை பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம், அடியன் கொஞ்ச தூரம் இவர்தான் மட்டும் ராஜாவோடு கூட வருவேன், அதுக்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன, முதல்ல செஞ்சாரு பாருங்க, அதை சொல்லி காட்டல, நான் உங்களுக்கு பயிர் கொடுத்தேன், பால் கட்டி கொடுத்தேன், ஆடு கொடுத்தேன், மெத்த கொடுத்தேன், இதை சொல்லல, ஏதோ நீங்க திரும்பி போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் தூரம் வர, இதுக்காக என்ன பண்றீங்கன்னு நீங்க வா எருசலேமுக்கு நான் உங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய நன்மை எனக்கு செய்ய வேண்டியது என்ன, நாம என்ன பண்ணுவோம் பத்தியா, அன்னைக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்தாரு, நான் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தேன், இதெல்லாம் நினைச்சு பார்த்தார பத்தியா, அவரு
எதையாவது நினைச்சு பார்த்தாங்களா? நம்ம அப்படிதான் நினைக்கணும். ஆனா அந்த பர்ச்சில அதை ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணல பாரு. நான் கொஞ்ச தூரம் உங்க கூட வரேன், இதுக்காக போய் என்ன கூப்பிடுறீங்க? ஆனா ராஜா எதுக்காக கூப்பிட்டாரு? என்ன பராமரித்தானே, இந்த 80 வயது கிழவன் என்ன பராமரித்தானே? நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அந்த முதியவரே அல்லது பெரியவரை நான் பராமரிக்க நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாருங்க? நீங்க போங்க ஐயா, உங்களுக்கு நிறைய வேலைக்கு உங்க வேலையை நீங்க இப்ப பாருங்க. அந்த பெருந்தன்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். நான் நன்மை செஞ்சிட்டேன், நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிட்டேன், ஆனா எனக்கு பதில் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. வேண்டாங்க, இந்த உலகத்துல நமக்கு அப்படிப்பட்டவங்க என்ன வேண்டாங்க. தேவன் நமக்கு கொடுப்பாரு, ஆனா எப்ப கொடுப்பாருன்னா நமக்கு தெரியாது. ஒருவேளை அது இன்னைக்கு கொடுப்பாரு, நாளைக்கு கொடுப்பாரு, அடுத்த வருஷம் கொடுப்பாரு, ஒருவேளை இந்த உலகத்துல கிடைக்காம கூட போகலாம். ஆனா நித்திய ஜீவன் நிச்சயமா நமக்கு அதுல மாற்றமே கிடையாது. அதுல மாற்றமே கிடையாது. அப்படியாக சொன்னதான அடுத்து என்ன சொல்றாருங்க? அடிய நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பனார் தலையில அடக்கம் பண்ண படுபடிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய நான்டோனு கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். சரி, நான் வயசாயிடுச்சு, நான் வேண்டாம். சரி, நீங்க அப்படி விருப்பப்படுறீங்களா? என் மகன் இருக்காரு, அவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல, அவரு யோசிக்கிறாரு, சரி இதுவும் கரெக்டாக தான் இருக்கு, அவர் வயசான பாவம், அவர் எதிர்த்து இது பண்ணுறது. என்ன பண்ணாருங்க, 39வது வருஷத்துல ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவன் ஆசுரத்து கடந்து போனான். அவனும் தன்னிடத்துக்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான், கில்காம் அவனோடு கூட கடந்து வந்தான். அதான் நன்மையா? தேவன் கொடுத்த நன்மை அதுதானா? பராமரித்தாரு, படும் திரும்பி வராரு. அதாவது ராஜா அவரை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குற அளவுக்கு அன்பு செலுத்தினாரு. இப்ப என்ன பண்ணாரு, கிங்காம கூட்டிட்டு ராஜா போயிட்டாரு, இவரு அந்த வழி இவர் போயிட்டாரு பர்சிலா. இதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா? பர்சிலாவுக்கு தேவன் இது கொடுத்த ஆசீர்வாதமா? இந்த ஒருவாள் நீங்க நினைக்கலாம், ஆனா தேவன் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் குமாரருக்கு தய செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகளுடன் இருப்பார்களாக. உன் சகோதரராகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். இதுதான், உன் ஆதாரத்தை நீ தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பாடு அது பலன் கொடுக்கும். நாம் நினைச்சிருக்கலாம், பர்சில இவ்வளவு செஞ்சாரு, ராஜா பார்த்து கூப்பிட்டாரு, வரல, விட்டுட்டு போயிட்டாரு. பர்சில ஒரு பக்கம் போயிட்டாரு, ராஜா அப்படி போயிட்டாரு, ஆனா அவங்க பையனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, இது தாவீதோட முடிஞ்சு போச்சா? இந்த காரியம் தாவீதோட முடிஞ்சு போச்சானா? இல்லங்க, சாலமோன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் என்ன பராமரித்தான், நீ பராமரித்து கொள்ளுன்னு சொல்லல, உன் பந்தியில. என்ன சொல்ற பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்றாருங்க, உன் சகோதர அவர்கள் உன் பந்தியில சாப்பிடுவதுடன் இருப்பார்களாங்க. அப்ப தாவீதே மறக்கலன்னா நாம் செய்கிற நன்மையை தேவன் மறந்துடுவாரா? நாம் செய்கிற நற்கிரிகளை தேவன் மறந்துடுவாரா? நிச்சயமா மறக்க மாட்டார், நிச்சயமா மறக்க மாட்டார். அப்ப ஒரு நன்மை செய்த அறிந்தவனா இருந்த யாக்கோபு 4:17, ஒரு நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அது செய்யாமல் போனா அது பாவம். பர்சில அது செய்யலன்னு சொல்லிதான் ஒரு வேளை பாவமா கூட இருந்திருக்கும், ராஜாவோட கஷ்டம் நல்லா தெரிஞ்சிருக்குது, அது செய்யாம போயிட்டாரு, அது பாவமா இருக்கும். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதாவது அது விசேஷமா யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, வேதத்துல வாசிக்கும் பொழுது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகையால் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம், ஆகையால்
நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யணும். என் சகோதரர் கஷ்டப்படுறாரு, என் சகோதரி கஷ்டப்படுறாங்க, என் ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு. அது தெரிஞ்சா என்ன பண்ணும்? நம்மளால முடிஞ்சதுங்க ஒரு டம்ள தண்ணி கூட அது கொடுக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கணும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் கஷ்டப்படுறாங்கன்னா நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும். பரிசுத்தர் செய்தார், பிரதிபலனை எதிர்பாராமல் அவர் செய்தார். பிரியமான தாவீது பரிசுத்தராவை கூப்பிடுறாரு, நீ என் கூட வான உன்னை பராமல் இல்லை, நான் கிழவனாயிட்டேன், இனிமேல் எனக்கு சந்தோஷமும் அல்லது அந்த விளைவிருந்த உணவு பொருள் எனக்கு தேவையில்லை, என் மகனை நீ கூட்டிட்டு போகினாரு. அதோட முடியலங்க, அவரு அவருடைய மகனுக்கு சொல்லிட்டு போறாரு, அவருடைய பிள்ளைங்க பந்தியில இருக்க வேண்டும் என்று. அப்போ இந்த ஆகாரத்து தண்ணீர் மேலக்கூடும், அநேக நாட்கள் பிற்பாடு அது பலன் கொடுக்கும். அந்த பலனை நிச்சயமாக பரிசுத்த குடும்பம் பெற்றுக்கொள்ள, நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் நல்லவங்க சில பேரே யோசிப்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுப்பேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இல்லை, யார் கஷ்டப்படுறாங்க விசேஷமா விசுவாச குடும்பத்தார் கஷ்டப்படுறாருன்னு சொன்னார், அவர்களுக்கு நன்மை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது ஏசையா புஸ்தகம் 58 வாசிக்கும் பொழுது, ஏசையா 58:7 வாசிக்கும் பொழுது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த. எங்க கொண்டு வந்து நீத்தா இருப்பாருங்க? நாம் நினைக்கலாம் வாரத்துல 3 இருக்கிறவங்க உபவாசம், 6 இருக்கிறேன், வருஷத்துல 40 இருக்கிறேன். இப்ப அது ஒரு ட்ரெண்ட், இப்ப தொடங்கியிருக்காங்க, அது ஒரு பிரிவினை கூட்டத்தால தொடங்கியிருக்காங்க. ஆனா இங்க சொல்றாருங்க, எது எனக்கு உகந்த உபவாசம்? நீ சாப்பிடாம உன்னை வருத்திக்கிறது, நீ இருக்குது, அது எனக்கு பிடிச்ச உபவாசம் கிடையாதுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில சேர்த்துக் கொள்கிறது. பசியில அதை செஞ்சாரா இல்லையா? அதாவது இதுக்கு செய்தார் தெரியுமா? அவர் பசியா இருக்கிறாரு தெரியும், அவருக்கு உணவு பொருட்கள் கொடுத்தாரு, அவர் படுக்க இடம் இல்லாமல் படுக்க கஷ்டப்படுறாரு தெரிஞ்சு அவருக்கு மெத்தைகளை கொடுத்தாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இருக்க சிறுமையான வீட்டுல சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரமில்லாதவன் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல். பரிசுல ஒழித்தாரா? ஐயா நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு போயிட்டு ராஜ வாழ்க்கை போய் நாள் அனுபவிச்சிடலாம் நினைச்சாரா? பரிசுல ஒழிக்கல, ஐயா நான் கிழவன், எனக்கு எதுக்கு இப்ப அந்த சாப்பாடு? அந்த உண்மை ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்காரு. மாம்சமானவனுக்கு உடனே ஒழிச்சிடாத, பரவாயில்லங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பேன். அதுதாங்க தேவனுக்கு ஏற்ற உபவாசம் என்று சொல்றாரு. அந்த நன்மை அல்லது நற்கிரியை தேவனுக்கு ஏற்ற உபவாசமாக இருக்கிறப்படினாலே அப்படிப்பட்ட உபவாசத்தை இருக்க நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். எபிரேயர் 13:16 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:16 வாசிக்கும் பொழுது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் இதுலதாங்க பிரியப்படுறாருங்க. இந்த உலகத்து புரிதான நன்மை நீ எவ்வளவு செஞ்சாலும் அதை குறித்து தேவன் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஆனால் இங்க சொல்ற பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்டதான நன்மையின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறாரு. நான் பெரிய படிச்சிருக்கிறேன், என்னை பார்த்துட்டே இருப்பாரு தேவன். நான் இந்த பகுதியில நான் ரொம்ப வசதியானவனா இருக்கிறேன், தேவன் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்டவங்க பாக்குறாருன்னு வேற சொல்லுதா? இல்லையே. தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா, அங்க உபவாசம் என்று சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? பலிகள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பலிகளை ஏறெடுக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எபேசியர் 2:10 வாசிக்கும் போது, எபேசியர் 2:10 ஏனெனில்
நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தயவுசெய்து இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டியதான ஒரு வசனம். வீட்டுல கூட எழுதி வச்சு கூட மாட்டிக்கலாம் அந்த வசனம். நாம் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்? இந்த பகுதியில பெரிய மனுஷனா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், மத்தவங்க பாக்குற மாதிரி மெச்சிக்கொண்டு வாழணும், இதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட சிந்தையோடு தயவு செஞ்சு இருக்கக்கூடாது. எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு. தேவனாலே படைக்கப்பட்டீங்கன்னு கூட சொல்லலங்க, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறப்போ உடம்பெல்லாம் செலுத்து போகுது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னார். அப்ப இவருடைய நடக்கை, இவருடைய நற்கிரியைகள், இவருடைய நன்மையான காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமான வார்த்தைங்க. யாரா இருக்கிறோம் நாம? தேவனுடைய. நாங்க நிக்கிறது யாருடைய செயலுங்க? தேவனுடைய செயல். நான் உலகத்துல பிறந்தது யாருடைய செயல்ங்க? தேவனுடைய செயல். நாம் நினைக்கலாம் எங்க அப்பா அம்மாவால் நான் பிறந்தேன், நிச்சயமா இல்லைங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்குதா? அப்ப தேவனுடைய செயல் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் நம்மால வாழ முடியும், அல்லது இந்த உலகத்துல பிறக்க முடியும். பிரியமானத்துல அது எப்படியாக பிறக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. பிரியமானம் அப்படிப்பட்டதான. நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த வசத்துல, அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நடந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதாகவே சுற்றித்திருந்தார். எங்காவது கட்ட செஞ்சாரு பாக்குறோமா? பந்தி நடத்தின சகோதரர் சொன்னாரு, யூதாஸ் காரியத்தை காட்டிக்க அவருக்கு ஒருத்தர் வராரு முன்னாடி, என்ன சொன்னாருங்க? ஆனா துரோகியே, என்ன காட்டி கொடுக்க வந்துட்டீங்க சொன்னாருங்க? சிநேகிதனே, என்ன சொல்லி கூப்பிடுறாரு? சிநேகிதனே. நாம் சொல்லுவோமா? ஏதோ வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார் சகோதரர், அவர் என்ன அப்படி பேசிட்டாருங்க, இனிமேல் அவர் முகத்தையே பார்க்க மாட்டேன், அந்த சௌகரியிட்ட நான் பேசவே மாட்டேன். ஆனால் நீங்க இயேசு கிறிஸ்துக்கு தெளிவாக தெரியும், இவன் நம்மளை காட்டி கொடுத்து தான் வரான்னு நல்லா தெரியும். ஆனால் என்ன சொன்னாரு? சிநேகிதனே. இயேசு கிறிஸ்து முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு போயிருக்கிறார், செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறார். எனக்கு இது தெரியல, எனக்கு யாரும் சொல்லல, யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அப்ப எல்லாத்தையும் வேதத்திலிருந்து படிக்கிறோம், ஊழியக்கார மூலமாக கேட்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதில் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சில 10:4 வாசிக்கும் பொழுது, அப்போ சில 10:4 அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நிலைப்பட்டதாக அவர் சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறது. யாரை குறித்து வாசிக்கிறான்? கொர்நேலியை குறித்து வாசிக்கிறான். நீ இந்த உலகத்துல பெரியாளா இருக்கிற, 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படி படிக்கலங்க. அங்க என்ன வாசிக்கிறோம்? உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனிடத்துல வந்திருக்குதுப்பா. நீ 100 பேருக்கு அதிபதி என்பது தேவனிடத்துல வரல, நீ இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிற, அது வரல தேவனிடத்துல. என்ன வந்திருக்குது? நீ செய்யற தர்மம் தான் மேலிருந்து வந்திருக்குது. அதை நினைப்புகிறாரு உன்னை போய் பார்க்க சொல்லி. அப்போ தேவன் நம்ம பார்க்கணும், பரிசுத்தாக நம்ம பார்க்கணும், தேவனுடைய தூதன் நம்ம வந்து பார்க்கணும், அப்போ நம்ம பார்க்கணும். என்ன செய்யணும்? தர்மங்களை செய்ய வேண்டும். உன் ஆகாரத்துக்கு தனி மேல அநேக நாட்களுக்கு பிற்பாடு அது பலன் கொடுக்கும். அது பேர் ஒரு ஸ்டேட்மெண்டா கூட சொல்றாரு பாருங்க, அடுத்து அதே அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது, கொர்நேலியே உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதியே ஆமா நினைத்தருளப்பட்டது. நாம் செய்கிற நற்கிரியைகள் நன்மைகள் தேவனுடைய சமூகத்தில் நினைத்தருளப்படணுமா? படணுங்க. மதுரையில 11 மணிக்கு பஸ் ஏறினேன், நாகர்கோயில் இறங்குறப்ப 3:00 பிரதர் சொன்னார் 4:30 5:00 ஆயிடுறாரு. நான் பாருங்க பஸ் எப்படிதான், எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எவ்வளவு வேகமா வந்திருக்கும் அந்த பஸ் 3:00 வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, இந்த நேரத்துக்கு பிரதர் எப்படி கூப்பிடுறது, பாவம் தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா பிரதர் ஒரு வார்த்தை, நீங்க எந்த நேரத்துக்கு வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னார் மதன் பிரதர். சரி, எனக்கு இருக்கவும் பயமா இருந்ததுங்க, அந்த பார்வதி பார்வதி போறாங்களா அந்த இடத்துல இறங்கி நின்றுட்டேன்,
பயமா வருது, யாருமே இல்ல, நான் மாத்திரம் தான் நிக்கிறேன், பயமா வருது, புது இடமா இருக்க பயமா, இந்த பரவாயில்ல செட்டு போன் பண்ணு. அந்த நேரத்துக்கு உடனே வண்டி எடுத்துட்டு வந்து என்ன கூப்பிட்டு வந்தாரு. அப்ப தேவன் யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அது எப்படியாவது நிச்சயமா செய்வாருங்க. இத தேவன் நினைச்சு பாப்பாரா? நிச்சயமா நினைச்சு பாப்பாருங்க. என் பிள்ளை ஒண்ணாங்க அனாதை நின்றுக்குது, இந்த அனாதை கூப்பிடறதுக்கு ஒரு சகோதரன் அனுப்பணும். நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அனுப்புவாருங்க. அதுதான் தேவனுடைய செயலுங்க. உன் தான தர்மங்கள் தேவன சமூகத்தில் நினைக்கப்பட்டது. பர்சிலா அந்த எண்ணத்தோடு தான், இதை வந்து எனக்கு திருப்பி ராஜா கொடுக்கணும் அந்த எண்ணத்தோட பர்சிலா ராஜாவுக்கு அந்த நன்மைகளை செய்யலங்க. எனக்கு தெரியுது அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கொடுத்துன்னு நினைச்சேன், நான் கொடுத்துருக்கிறேன். அவர் திரும்பி போய் என்ன கூப்பிட்டு போறாரு, ராஜசமூகத்தில் வச்சுப்பாரு, என்னை பராமரிப்பாரு, அதெல்லாம் அவர் நினைச்சு கூட பாக்கலாம். அப்படியே அவர் கூப்பிடுறாருங்க. அவர் நினைக்காம செஞ்சிருந்தாலும் ராஜா கூப்பிடுறாரு, வந்துருங்க, இங்க கூட வந்துருங்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். வேண்டாம் ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் கிழவனாயிட்டேன். அநேக நாட்களுக்கு பிற்பாடு பலன் கொடுத்தோம்னு சொன்னார். அப்ப எப்படி கொடுத்ததுங்க? உன்னுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள் உன் பந்தியில் இருக்கணும்னு அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லிக்கிட்டு போறாரு தாவி. இப்போ ஒருவேளை நாம் நன்மை செய்கிறோம்னு சொன்னால், நாம் நல்லா இல்லைன்னா கூட ஒருவேளை கஷ்டப்படுறாங்க, ஆனா நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேவன் யார் மூலியமாவோ நிச்சயமா பார்த்துப்பாரு, யார் மூலியமாவோ நிச்சயமா தேவன் பார்த்துப்பாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள, ஐயோ நான் நல்லது செஞ்சு எனக்கு நல்லது நடக்கல, பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக யாரோ ஒருத்தர் பராமரித்துக் கொள்வார்கள். அந்த எண்ணத்தோடு நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மத்தேயு 10:42 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 10:42 வாசிக்கும் பொழுது, ஆமாங்க, சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியல் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே சொன்னது. ஒரு சகோதரன், அதாவது அந்த பாஸ்தம் குறிப்பாக யாருக்கு நீங்க நன்மை செய்யணும், விசுவாச குடும்பத்தாங்க. அப்ப சீஷன் அல்லது சீஷி அல்லது யாரோ கிறிஸ்துக்குள்ள ஒரு சகோதரன் சகோதரி கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, நீங்க அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நிச்சயமா தேவன் நினைச்சு பார்ப்பாங்க. நிச்சயமா தேவன் அதை நினைச்சு பார்க்க, ஐயோ நான் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைச்சேன், என்னால முடியல, அதனால தான் கிட்ட வந்துட்டேன் அப்படி சொல்லலங்க. வேறு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, அது நிச்சயமா தேவன் நினைத்து பார்ப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 6:10 வாசிக்கும் போது, எபிரேயர் 6:10 வாசிக்கும் போது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் மறப்பாரா? மறக்க மாட்டாரு. தண்ணி கொடுத்தா கூட சரி, அவர் மறக்க மாட்டாரு. நீங்க மெத்தைகளை கொடுத்தாலும் சரி, பருப்புகளை கொடுத்தாலும் சரி, ஆடுகளை கொடுத்தாலும் சரி, பால் கட்டிகளை கொடுத்தாலும் சரி, அவர் மறக்க மாட்டாரு. அவர் மறக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னான். நாம் நன்மையான காரியங்களை செய்ய நம்ம நாம் ஆயிரம் நீங்க செய்வீங்க நான் நினைக்கிறேன். சபை பார்க்கறப்போ தெரியுது இன்னும் அதிகமாய் செய்ய நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கோம். இன்னும் அதிகமாய் செய்வோம் என்று சொன்னால் இன்னும் இந்த இடமானது அநேக ஆத்மாக்கள் கொண்டதாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த உலகத்துக்குரிய ஒரு மனுஷனை முதல்ல சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கிறதை விட இந்த உலகத்துக்குரியதான பொருளை கொடுத்து அவனை கொண்டு வரதுதான் பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். நீ எடுத்தவொடனே சத்தியத்தை சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதே நீங்க அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு நல்லா பழகிட்டு அப்புறமா நீங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க, அவங்க நிச்சயமா கேட்பாங்க. அப்ப அப்படிப்பட்டதான சிந்தை நம்ம ஊருக்கும் இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருங்க, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம், தமது நாமத்துக்காக இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக நீங்க செய்யறதான எந்த ஒரு வேலையும் நிச்சயமா அவர் மறக்க மாட்டாரு. அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. சபைக்காக இந்த வேலை நான் செஞ்சேன், ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொன்னேன், அல்லது சத்தியத்தை சொல்லும்படி ஊழியத்தை கொண்டு வந்து விட்டேன், மறக்க மாட்டாருங்க. ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட நிச்சயமாக மறக்க மாட்டாரு. அப்ப எந்த வேலையா இருந்தாலும் அப்படி நாம் செய்ய நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சங்கீதம் 41 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவா. இப்ப யார் இந்த உலகத்துல ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்களோ, அதை சிறுமியா இருக்கிறாங்களோ, அவங்க மேல சிந்தை இருக்குது. அதை பரிசீலாக்க அப்படிப்பட்டதான சிந்தை இருந்தது.
ஐயோ ராஜா எப்படி வாழ்ந்தவரு, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு. அவர் மேல அந்த சிந்தை இருந்து அந்த உபகாரத்தை செய்ததுனால அவருடைய பிள்ளைகளும் சாலமோனுடைய பந்தியில் இருக்கக்கூடியதான அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்தார். பிரியமான அந்த ஆசீர்வாதம் பர்சலாவுடைய குடும்பத்திற்கு கிடைத்தது. நம்முடைய குடும்பமும் நம்மளால நம்முடைய பிள்ளைகளும் எதிர்காலத்திலே ஒரு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நன்மையான காரியங்களை செய்ய நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 14:13-14 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 14:13 ஏழைகளுக்கு நீ உதவி செய்ய, ஆனா அவங்க திருப்பி செய்வாங்கன்னு சொல்லல, அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க, அவங்களால முடியாது. அப்போ நான் செய்த நன்மைக்கு என்ன பலன்? அப்போ நான் செய்த நன்மைக்கு என்னதான் பலன்? என்ன அழகான ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. அதாவது என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீதிமான்கள் உயிர்த்ததில் உனக்கு பதில் செய்ய. ஒருவேளை இந்த உலகத்துக்கு நான் இன்னைக்கு கடந்து போயிட்டேன்னு சொன்ன, நன்மை செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் கடந்து போவேன்னு சொன்னான், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? எழுந்துக்க முடியும், அவரோட கூட போக முடியும். அந்த சிந்தை மாத்திரம் தான் இருக்கணும், அந்த சிந்தை மாத்திரம் தான் நமக்கு. நான் செய்கிற நன்மை இன்னைக்கே எனக்கு பதில் கிடைக்கணும், அல்லது இன்னைக்கு நான் அவங்க நன்மை செஞ்சா நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி செய்யணும், அப்படி எண்ணம் நமக்கு தயவுசெய்து வேண்டாம். ஏழைக்கு நீ செய்ய, அவன் திருப்பி கொடுக்க மாட்டான், ஏன்னா அவனால முடியாது, அவனால முடியாது. பர்சிலா எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சாருங்க, ஆனா ராஜா திருப்பி கொடுத்துறன்னு சொன்னாரு. நீ செய்த நன்மைக்கு பதிலா நான் உனக்கு திருப்பி கொடுத்துற வான்னு சொன்னாரு, வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ ராஜா விடல, நீ பர்சிலாவோட குடும்பத்தை நீ நினைச்சிக்கோ, உன் பந்தியில அவங்க இருக்கணும். ஒரு உலகத்துக்குரிய ராஜாவாக வாழ்ந்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமே என்று சொன்னார். நம்மை படைத்த தேவனுக்கு இருக்குமா இருக்காதா? அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லது. ஒரு கலசம் தண்ணீர் நீங்க கொடுத்திருந்தாலும் நிச்சயமா அதை நினைத்து பார்ப்பாரு. கொன்னேல் என்ன பண்ணான்? அவன் உபவாசம் எவ்வளவு வாசிக்கிறான், அந்த எப்படி அப்போ பத்தாம் கொன்னேல் குறித்து நிறைய காரியங்களை வாசிக்க முடியும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து எட்டுனது எது? உன் ஜபமும் உன் தர்மமும். அப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் நன்மையான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு வாழ நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் எடுத்துக் கொள்ளலாம். மத்தேயு 5:16 வசனம், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திலிருந்து உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் ஆம்பரியமானது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு யாரை மகிமைப்படுத்துறாங்க? பிதா தேவனை இயேசு கிறிஸ்துவை சபையை மகிமைப்படுத்துவாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் நன்மையான காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், சபை மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னார், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு நன்மையாக கொடுத்து நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு பொறுமையான கவனத்துக்கு நன்றி. ஆமாம், கொள்வதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள தங்களாய் நல்ல ஒரு உற்சாகமூட்டும் செய்தியை நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமை ஊழியருக்கு நம்முடைய சபையின் சார்பாகவும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாவருமாக எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடி தேவனை துதித்து நாம் செபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் என்று சொல்லி நாம் அதை பாடி துதிப்போம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு சமாதானம் தந்தார் இயேசு நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடினால் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.